வணக்கம். இன்றைக்கி நான் மசாலா வடை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி காலையிலே நான் ஊற வைக்கிறேன். ஆல்ரைட், அந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவி சுத்தமான ஃபில்டர் தண்ணியில் நான் ஊற வைக்க போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னுக்கு நான் கூல் காய்ச்சறதுக்காக ஒரு அரை டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு ஒன் ஸ்பூன் எடுத்து இந்த கடலைப்பருப்போடு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமோ இல்லைன்னா சோம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த பட்டை மிளகாய் சுத்தமாகவே காரம் இருக்காது, அதனால் ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு ஒரு அரைப்பிடி கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். ஸோ இது சாமிக்கு செய்கிற ஐட்டம்னால எல்லா பாத்திரமும் புதுசாகவே தான் இருக்கும். தனியாக அதுக்குன்னு தனியாக நான் வச்சுருப்பேன். ஓகே, இந்த கடலைப்பருப்பு ஊறட்டும், கூடவே கூழ் காய்ச்சறதுக்கான அரிசியும் ஒன்றாவே சேர்ந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ நான் இது வந்து ஒரு அஞ்சாறு மணிக்கு தான் வந்து இதை திருப்பி டச் பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு அஞ்சரை இருக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போ பாருங்கள், பருப்பு நல்லாவே வந்து அதாவது நல்லாவே ஊறி வந்துருச்சு. கையில் எடுத்து உடையும் போதே நல்லா உடஞ்சிச்சின்னா நல்லா ஊறிடுச்சு. அப்படி நீங்கள் அவசரமாக வந்து வடை செய்ய போகிறீங்கன்னா, மசாலா வடை செய்ய போகிறீங்கன்னா, சுடு தண்ணியில் கூட நல்லா வந்து நார்மல் தண்ணியில் நல்லா அதை அலசிட்டு சுடு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இது சீக்கிரமாகவே ஊறிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் பழசு விட்டு ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நார்மலி சாமிக்கு வெங்காயம்லாம் போட மாட்டாங்க, பட் எனக்கு என்னமோ சாமிக்கு அந்த மாதிரி ஓர வஞ்சனை செஞ்சு ஓர வஞ்சனை வச்சு சமைச்சு கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் இதில் கண்டிப்பாகவே நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ ருசியாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி என்னோடய சாமிக்கும் நான் வெங்காயம்லாம் போட்டு தான் நான் இந்த வடையை சுட போகிறேன். ஸோ இதுக்கு பாருங்கள், நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். இது கூடவே இந்த மசாலா வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு கையில் பிசைங்க. கரண்டியில் பிசைஞ்சிங்கன்னா அங்கங்கே உப்பு போய் சேராது. ஓகே, இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த வடையை சுடுறதுக்கு நானே உண்டியாவே சுட்டு நானே தட்டி போட்டுட்டு உண்டியாவே எடுக்கணும். ஸோ அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த மாதிரி உருண்டை, உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வடை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி நம்ம வச்சிட்டோம்னா அடுப்பில் சட்டி இருக்கும்போது நம்ம அடுத்த எப்படி நான் வந்து அமர்த்தி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்க, தனியாக சமைக்கிறவங்க, யாருமே ஹெல்ப் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா எல்லா வடையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிற சமயத்தில் சட்டியில் நல்லா வந்து எண்ணெயை, இந்த வடையை தட்டி போட்டு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் நீங்கள் வந்து சூடு காட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரேடியாக எண்ணெயை ஊற்றிட்டு ஹாய் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை குறைச்சி, அதாவது ஸ்டவ்வை குறைச்சி நீங்கள் சுட்டிங்கன்னா சீக்கிரமாக மேலே வந்து கலர் மாறிடும், உள்ளுக்கு வந்து வேகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த உருண்டைகளை இந்த மாதிரி கையில் வச்சு அமர்த்திட்டு அதில் நம்ம வந்து அழகாக எடுத்து போட்டுட்டோமா எண்ணெயும் சேவ் பண்ணலாம், கேஸையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், டைமையும் வந்து மிச்சப்படுத்தலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நம்ம சுட சுட இதை டீயோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் இது சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம் இல்லையா? ஓகே, ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஒரு டீயோடு வச்சு தான் அந்த வீடியோ கிளிப்பை முடிச்சிருப்பேன். இது சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க. மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பை பாய்.